3% இடஒதுக்கீடு தான் நீங்க சொன்னீங்க, 3% நிலைநிறுத்தணும். நீங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் எல்லா எல்லா சமுதாயம் ஒத்துட்டாங்களா? நீங்க நாலு அரசியல் கட்சி மட்டும் நடத்தி சொல்லிடுவீங்க, நீங்க இந்த சமுதாயத்துடைய குரல் பாட்டீங்களா? நீங்க அரசியல் கட்சியா நீங்களா உட்காந்து சேர்ந்து முடி பண்ணிடுவீங்களா? நீங்க என்னாச்சு பங்களாதேசில? அதனால எல்லா அரசியல் கட்சிகளையும் எச்சரிக்கை விடுறோம், நீங்க வந்து ஒழுங்கா பேசணும், ஒழுங்கா நடக்கணும். தேவேந்திரவாளருக்கு ஆதிராளருக்கு எதிராக குரல் வந்தால் நிலைமைகள் 95-96 போல ஆகுங்கிறது நான் எச்சரிக்கை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாணி. இனிமேல் வந்து நீங்க இந்த இடஒதுக்கீடு பேசுற போது தரவுகளோட வந்து பேசுங்க, தரவு இல்லாம பேசாதீங்க. 18% எங்கேன்னு தான் கேட்கறேன், அந்த பர்சன் பெண்ணை காட்டுங்கிறேன். அதுல தேவேந்திரவாளர் நீங்க எப்ப சொல்ல முடியும்? அதுல தேவேந்திரவாளர் இத்தனை பெர்சன்ட் ஆயிட்டாங்க, பயங்கரமா ஆயிட்டாங்க, 18 வந்து இவங்க 10% எடுத்துட்டாங்க, அல்லது வந்து இவங்க ஆதிராவர் வந்து அவங்க 12% எடுத்தாங்க, அருந்திரு 0% எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்கே? அதுக்குண்டான ஆதாரத்தை அதுக்குண்டானதை கொடுங்கிற நாங்க, அதுக்கு பிறகு நீங்க வாங்க எடுத்து வாங்க. நீங்க நான் கை தூக்கி விடக்கூடாது சொல்ல வரல, நீங்க 18% எங்கன்னு கேட்டா நீங்க அடுத்து இன்னொன்று போக பேசுறீங்க. கான்ஸ்டியூஷன் பெர்மிஷன் கொடுத்த 18% எங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரையில் நீங்கள் அதை சொல்ல வெளியே ஒவ்வொரு துறையை வழி இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க வந்து பேசணும்னு நீங்கள் வந்து அரசு துறையில் இந்த கம்யூனிட்டி 10.5 மேலே இருக்குது நீங்கள் கொடுத்துறீங்களே. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலையும் வருவாய்த்துறைனா கொடுங்க, கல்வித்துறைனா கொடுங்க, மருத்துவத்துறைனா கொடுங்க, ஒவ்வொரு துறையிலும் இத்தனை போஸ்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் எத்தனை டப்பா, எத்தனை மண்டலம் இருக்குது, எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் எத்தனை பேர் சொல்லுங்கள், பிரான்ச் மேனேஜர் எத்தனை பேர் சொல்லுங்கள், ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை மண்டலம் இருக்குல்ல, யாருக்கு வந்து நலிந்த பிரிவினர் பின்தங்கியவர்கள் வாய்ப்பு பெற முடியாதக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமா எந்த விதத்திலும் கிஞ்சிற்றும் நான் எதுக்கு எதிரான கிடையாது. ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி தான் எங்களுடைய கான்செப்ட். ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் 18% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாமல் அதையை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அதையை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சுட்டு நீங்கள் அறிந்ததுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்து இதுதான் சமூக நீதி பேசுனா அப்புறம் நீங்கள் 18% பார்க்கலாம் நாங்கள்லாம் என்ன? இன்னைக்கு வந்து நீ யாராரு எவரோ பொசிஷனுக்கு வெள்ளையடிக்க வெளியிடுங்க ஆச்சுங்களா. தமிழ்நாட்டில் இந்த 18% ஒட்டுமொத்தல ஒவ்வொரு துறைவாரியா ஒவ்வொரு ஏபிசி நிலக்கி 4 கேட்டகரி இருக்குது, அரசாங்கத்தினுடைய துறை அக்சசரி இருக்குது, எல்லா துறையிலையும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது முதல்ல வெள்ளையடிக்க கொடுங்க. 2009 பிறகு நீங்க வந்து அருந்து உள்ளீடு கொடுத்த பிறகு எத்தனை போஸ்ட் காலியாச்சு, எது யாரை வச்சு நிரப்புறீங்கிறதையும் அதையும் சொல்லுங்க. நீங்க இந்த ரெண்டு தான் எனக்கு வேணும் முதல்ல. இந்த உள்ளடக்கீடு வந்து குறித்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு வந்த உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து இந்த அருந்து உள்ளடுக்காக நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசுகிறீர்களே, மனச்சாட்சியோடு உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்றாவது நீங்கள் வந்து ஆட்சி அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது, 1977 இருந்து பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்குது, பிஜேபி ஆட்சியில் துடிக்குது, இந்த மக்களுக்கான 18% இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க? அடுத்தது வந்து எதுக்காகப்பா வந்து நீ 3% தானே கொடுக்கணும், அவங்களை கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறதுல கொண்டு முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டை ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பேச மறுக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? அதனால இப்போ நான் வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்கள் வந்து 18% இடஒதுக்கீட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாடுனுடைய அரசு மற்றும் அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை, அதே போல அருந்தீர் உள்ளீடு அமலாக்கப்பட்ட பிறகு எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுது, எப்படி கொடுக்கப்படுது என்பது குறித்த வெள்ளை அறிக்கை. இப்போ வந்து இந்த நிமிடம் வரையிலும் பட்டியலுக்குள்ள இருக்கிறோம், போனால் அதுக்கு பிறகு போய் எடுத்துட்டு அதன் பிறகு அடுத்த டாபிக் போவோம். இப்போ நான் அதுக்குள்ளே வச்சு விடுறீங்க, நீங்கள் விட்டுருந்தேன் நான் கொஸ்டின் வேறையே அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே. இந்த பிரச்சனை இந்த அக்கப்போரே வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னோம், கேட்க மாட்டேங்கிறீங்களா? இந்த நிமிடம் வரையிலும் ஒன்றா வச்சிருக்கிறீங்க, நாங்கள் வந்து ஒன்றா வச்சிருக்க சொல்ல, ஒன்றா நீங்கள் வச்சிருக்கிறீங்க, வெளியே அனுப்பும்போது அதை பற்றி பேசுவோம். இப்பொழுது நீங்கள் 18% மட்டும் பதில் சொல்லுங்கள்.